வணக்கம். கல்கவா, இது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்கா மீஞ்சூர் ஒன்றியம் கல்பாக்கம் கிராமம். இந்த கொரோனாவை பற்றி நாங்கள் நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். டெய்லி இந்த கிருமி நாசினி, ப்ளீச்சிங் பவுட்ரு, இலவசமாக அரிசி பருப்பு, கார்டு கார்டு ரேஷன் கார்டுங்க எங்கள் பஞ்சாயத்து மூலிமா எல்லா மக்களுக்கும் கொடுத்துருக்கோம். எங்கள் 6 வார்டு மெம்பர்களும் உள்பட எங்கள் பஞ்சாயத்தில் நல்லா எல்லோருமே ஒற்றுமையாக இருந்து எல்லோரும் ஒற்றுமையாக பாடுபட்டு எங்கள் ஊரில் அந்தமாரி எந்த ஒரு நோய் இல்லாமல் அப்படியே ஒரு 2 கேஸ் இருந்து அவங்களும் ரிகவர் கிளியர் ஆகி எங்கள் பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க, வீட்டுக்கே வந்துட்டாங்க. யாரும் எந்த ஒரு இல்லாமல் நல்லபடியாக இருக்கோம். எங்கள் பஞ்சாயத்து தலைவர் வந்து பிரியங்க கொஞ்சம் இருக்கு. 2 பேருக்கு மட்டும் எங்கள் பஞ்சாயத்தில் கொரோனா இருந்தது. அவங்களுக்கு வந்து தனிமைப்படுத்தி வீட்லேயே வந்து மாத்திரை மருந்து அந்த வீடியோ இது மருத்துவமனையிலேருந்து மீஞ்சூர் மருத்துவமனையிலேருந்து வந்து மாத்திரை மருந்துலாம் கொடுத்து டெய்லி 1 to 2 நாளைக்கு ப்ளீச்சிங் போட்டு அவங்க வீட்டை சுற்றி கிருமி நாசினிலாம் போட்டு இப்போ அவங்க கிளியர் ஆகி வந்துட்டாங்க. இப்போ 2 லேடிக்கு மட்டும் தான் வந்தது, அது லைட்டாக ஒரு அறிகுறினாங்க. அவங்களும் வீட்டிலே தனிமைப்படுத்தி கிருமி நாசினிலாம் தெளித்து அவங்களும் மாத்திரை மருந்து இந்த முகாம் மாரி மருத்துவர்கள் வந்து நடத்துனாங்க மீஞ்சூர்லேருந்து. அவங்களும் 2-3 நாள் முகாம் போட்டு ஊரில் எல்லோருமே கொரோனா டெஸ்ட் எடுத்தாங்க. யாருக்குமே இல்லை, 2 லேடி அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு மட்டும் லைட்டாக சளி இருமல் இருந்தது. அதில் வந்து அந்த இது இருக்குது அணு கொரோனா அந்த டெஸ்ட் லைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே தனிமைப்படுத்தியிருக்காங்க, அவங்களுக்கும் கிளியர் ஆகிருக்கு, அவங்களுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. டாக்டரை வந்து இங்கேயே வந்து பார்த்து ஒரு போன வாரத்தில் கூட வந்தாங்க, வந்து பார்த்து கிளியர் பண்ணி மாத்திரை வந்து டெய்லி கொடுத்து அவங்கள கிளியர் பண்ணியிருக்காங்க. 100 நாட்கள் வேலை வந்து அந்த கொரோனா இது இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணோம். ஊனமுற்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ இது 1000 ரூபாய் வந்து நம்ம இவர் மூலிமா வந்து நம்ம விவோ மூலிமா வந்து அதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னம்மா சார் கொடுக்கும்போது நீங்கள் இருந்தீங்களா? இல்லை, நாங்கள் கொஞ்சம் வெளியில் போய் ஒரு நல்ல தவறு இதெல்லாம் இருக்கா? ஆ, இருக்குது சார். பராமரிப்பில் இருக்கா? ஆ, பராமரிப்பில் தான் இருக்குது. சொல்லுங்கள். விளையாட்டு மைதானம் வந்து இது இங்கே பக்கத்தில் தான் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நாங்கள் வந்து பண்ணோம், அதை விளையாட்டு மைதானமாக பண்ணியிருக்கோம். லைப்ரரி வந்து அந்த தலைவர் ஊரில் அங்கே இருக்குது, அங்கே பண்ணியிருக்காரு. அங்கே வந்து முன்னாள் தலைவர் அவர் இருக்கும்போது அவர் அங்கே கட்டியிருக்காரு, சமுதாயம் கூட அங்கேயே கட்டியிருக்காரு. இங்கே கட்டலை, எங்கள் பஞ்சாயத்து இந்த இடத்துல கட்டலை, பஞ்சாயத்தில் கட்டியிருக்காங்க. நீங்கள் செய்த உதவி ரேஷன் கார்டு மூலிமா ஒரு கார்டுக்கும் ஒரு குடும்பதார அட்டைதாரர்களுக்கும் வந்து இலவசமான அரிசி 5 கிலோ அரிசி, மல்லிகை சாமான், காய்கறி எல்லாமே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வார்டு மெம்பர் 6 எல்லாமே ஒற்றுமையாக ஒற்றுமையாக இருந்து தான் எல்லோருமே 6 பேர் வார்டு மெம்பரு, பஞ்சாயத்து தலைவர் ஒருத்தர், அவங்க 6-7 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக தான் சேர்ந்து எல்லோரும் வீடு வீடாக எத்தனை கொடுத்துருக்கோம். ஒன்றிய கவுன்சிலர் எஸ் ராஜா, ஒன்றிய கவுன்சிலர், அவர் நிதியிலேருந்து வந்து ரேஷன் கார்டு பிரகாரம் அரிசி, காய்கறி, மல்லிகை பொருட்கள் அனைத்தும் அவரும் கொடுத்தாரு. ஒற்றுமையாக இருந்து அவரும் வந்து கொடுத்து மக்களை வந்து எல்லோரையும் பார்த்துக்குன்னு கிருமி நாசினி அடிக்கும் போதும் வருவார், இந்த இடத்துக்கு அடிங்க இது அடிங்கன்னு அவரும் சொன்னார். அவரும் கூட ஒற்றுமையாக இருந்து எல்லாத்தையும் வந்து ஆளை வச்சு அவரும் ஒற்றுப்பு வந்து செஞ்சார். கவுன்சிலுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக பண்ணுறாங்க. கடைசி கொரோனாவை படுத்தி பயப்பட வேண்டாம், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், வீட்டிலே இருக்க வேண்டும், ஒற்றுமையாக பாடுபட வேண்டும். வணக்கம், நன்றி.